அதெல்லாம் பெரிய பாக்கியம். நிச்சயமா கண்டிப்பா. இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, பெரியவாள் பெரியவாள் பெரியவாள்னு சொல்றவன், நான் அறியக்கூடிய ராமானுஜர்களுக்கு வாசிக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு 20 வயசுக்கு மேல இருக்கும். அந்த 20 வயசுக்குள்ளேயே நிறைய தடவை ஒரு பர்டிகுலர் கீர்த்தனைகள் வாசிச்சிருக்கேன். சரி, என்ன கீர்த்தனை தெரியுமா? அதுதான் பாடினார். அந்த தெலுசி ராம சிந்தனை அந்த கீர்த்தனைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 500-600 தடவை வெளியில வாசிச்சிருக்கேன். சரி, அன்னைக்கு ராமானுஜயங்கார் பாடும்போது என்னால வாசிக்க முடியல. அதுதான் பெரிய வாழ்ந்துருது. அது என்ன தெரியல என்னால அன்னைக்கு, நான் வைக்கவே படலை. நான் என்னால அன்னைக்கு வாசிக்க முடியல அந்த கீர்த்தனைக்கு. அது என்ன கால பிரமாணத்தினாலயா இல்ல ஒரு பெரியவாங்கிற பயத்தினாலயா எனக்கு தெரியல. அந்த கீர்த்தனைக்கு எனக்கு வாசிக்க வரல. அதுதான் பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்றது. அதுதான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த பயிற்சி எத்தனை முக்கியம்ங்கிறதுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு இல்லையா? அந்த மாதிரி நீங்க வாசிக்கும் போது இந்த பல்லவிக்கு வாசிக்கிறது, ஏன்னா அவ என்ன தாளம் எடுத்துக்க போறா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு மேடையில சேலஞ்சிங்கா அமைந்த விஷயங்கள்லாம் என்னென்ன? ஒவ்வொரு கச்சேரியும் ராதாஜி லட்சுமிக்கு ஆகட்டும், எம்எல்ஏ அம்மாவுக்கு வாசிக்கிறது ஆகட்டும், பல்லவி எனக்கு சேலஞ்ச் தான். நான் வந்து ஆசையா அந்த சேலஞ்ச் எடுத்துப்பேன். பட் சேலஞ்சுன்னு வரும்போது அதுல வெற்றி தோல்வி இருக்கு. வெற்றி அடிச்சா சந்தோஷம், தோல்வி அடிச்சா வருத்தம் கிடையாது எனக்கு. ஒரு படி சார், நம்ம இன்னும் என்ன அதை ஃபர்தராக நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம மைண்டு போகும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப அந்த மைண்டு போகும். எனக்கு எப்போவுமே ஒரு சமாச்சாரம்னாக்கா அது என்ன உள்ள அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் ஜாஸ்தி. ஒரு சமயம் சேஷகோபால் வந்து ஒரு 25 மணி நேரம் சேதா மாதிரி ஒரு தடவை பாடினார் அயோத்தியா மண்டபத்தில் டி நகரில். அப்போ நிறையா பேர் சிவராம சாரதோ ரகு சாரதோ நிறையா பேர் வித்வான்கள் வாசா, ராமபத்ரன் சாரும் வாசா, நானும் குருவாயூர் சார் வாசா, நானும் சரி அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நானும் போயிருந்தேன். ஒரு ராத்திரி 11 மணி ஆற்றுல சாப்பிட்டு விட்டு தான் போயிட்டேன். அப்போ வந்து அப்போ சேஷகோபாலன் பாடிட்டு இருக்கார். நம்ம டெல்லி சுந்தரராஜன் வயலின் நான் மருதங்கம் வெங்கடேஷ் கஞ்சிடா கச்சேரி போயிட்டு இருக்கு. அப்போ யாரோ பெரியவர் வந்து ராகம் பாடிட்டு இருக்கார். பிருந்தாவன பிருந்தாவன சார் இருக்கார் ராகம். யாரோ பெரியவர் வந்து ஜமா ரொம்ப நன்னா இருக்கு, அப்படியே ஒரு பல்லவி நடக்கட்டமே அப்படின்னு எல்லாருக்குமே ஸ்மார்ட்டு. டெல்லி சுந்தர் ராக வாசி முடிச்சோன்னா அதுக்குள்ள இவர் கணக்கு பண்ணி ஒரு பல்லவி ரெடி பண்ணிட்டார். கண்டஜாதி திருப்பத்தில் 18 மாத்திரை தள்ளி பல்லவி. அன்னைக்கு நானும் வெங்கடேஷன் வாசம் ஒரு 20-25 நிமிஷம் தனியா ஒருத்தன் வாசம் இல்லை. ஸோ ஆன் த ஸ்பாட்ல பல்லவி பண்ணாலும் நமக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு திறமையை வச்சுக்கணும். நம்ம திறமையை குறைச்சு திறமையை வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு நம்ம ராகந்தான பல்லவிய நன்னா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நன்னா வாசிக்கணும். அரையும் அறிவா புரிஞ்சுட்டாக்கா சந்தியில தான் இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க நீங்க, இப்போ அதுல உங்களால மறக்க முடியாத பயணம் அப்படின்னா இல்லை? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட வாத்தியம் வந்து ரொம்ப சில டைம் கஷ்டப்படுத்தியிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கு? இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னாக்க எத்தனையோ லாப நஷ்டங்கள், கஷ்டம், சந்தோஷம், துக்கம் எல்லாம் எப்படி கலந்து இருக்கு, அதுதான் நான் சக்சஸ்ஃபுல் லைஃப்னு சொல்றோம். கண்டிப்பா எல்லாரும் எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சௌக்கியமா நீங்க இந்த லைஃபை நம்ம லீட் பண்ணோம்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு கச்சேரின்னு வெளியூர் வெளியூருக்கு போனாலும் சரி உள்ளூரா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி வெளியூர் ஃபாரின் கண்ட்ரிஸ், அந்த வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சமப்படுத்தத்தான் படுத்தும். அதெல்லாம் நம்ம அதுக்குண்டான தயாரிப்போட நம்ம போகணும். அதாவது சாதாரணமா புல்லு செட்டு இந்த இதை விட மெல்லிசு புல்லு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு 4 நாளுக்கு அதை ஒரு 2-3 கச்சேரிக்கு ஆரம்பிச்சா கொஞ்சம் இவ்வளவு பெரிய புல்லு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புல்லுனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வாத்தியத்தை அந்த அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி அதை நம்ம சரி பண்ணிட்டு வாசிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமான காரியம். பாட்டு பாடுறது அதே தான், கீர்த்தனைகள் வரப்போகுது, பாடுறவாலும் நமக்கு தெரிஞ்ச பாடுறவா தான். வாத்தியத்துக்கு மட்டும் அந்த சூழ்நிலை கொஞ்சம் சரியா இடைஞ்சல் தான் பண்ணும். நம்ம தான் ரெடியா இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியா ரெடியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கிடைத்த விருதுகள்,
சங்கீத் நாடக அகாடமி அவார்டுங்கிறது ஒரு நிஜமாவே ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு. அது கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க, நிறைய வந்து அவார்டுகள் வாங்கியிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நிறைய ரெக்கக்னேஷன் எனக்கு இருந்திருக்கு. அதனாலதான் எனக்கு அது ஒரு தைரியம் மாதிரி நல்லா வாசிக்கிற போல இருக்கு நம்ம அப்படின்னு. அது தெய்வாதீனமா எனக்கு எல்லாம் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் கொண்டிருக்க இந்த ரசிகர்களுடைய பாராட்டு பார்த்தீங்களா, அது ஒரு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ரசிகர்களுடைய பாராட்டு, இங்க ஒருத்த உட்காந்துருக்கேன், அவருடைய பாராட்டு ஒன்று இருக்கேன், அதுல அதுதான் எனக்கு மெயின். அது ரொம்ப அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மற்றபடி கவர்மெண்ட்ல கொடுக்கறது, டெல்லி கவர்மெண்ட்டு மியூசிக் அகாடமியில் நிறைய வாங்கியிருக்கேன். நம்ம தியாகபெருமதான் சபா, கிருஷ்ணகான் சபா, மியூசிக், அது மாதிரி வெளியில எல்லா சபாலையும், கலாரசனா எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன், கார்த்திக் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன். இன்னும் என்னென்ன வரணும்னு பகவான் நினைக்கிறாரோ சந்தோஷம். கண்டிப்பா நீங்க உங்களுடைய சிஷ்ய பரம்பரை அப்படின்னு பொழுது யாரு வந்து இப்போ நிறைய வாசிச்சுண்டு உங்களுடைய இந்த பிளாகை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க? என்னுடைய பையன் கிருஷ்ண பிரகாஷ், அவன் குழந்தையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே மிருதகத்தை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருந்தான். இப்போ என் பேரை விளையாடிட்டு இருக்கான். அவன் நல்லா வாசிப்பான் சின்ன வயசுல, என்னை விட கொஞ்சம் புத்தாலி, நமக்கு கொஞ்சம் எல்லாம் இதுபட்டு என்னை விட புத்தாலி. நிறைய சிஷ்ய பசங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இருக்கா. அஸ்வின் ஸ்ரீதர், நம்ம கௌசிக் ராஜகோபால், முத்ரா பாஸ்கர், பேர் நம்ம சிட்டுன்னு மறந்து போகிறதுனாக்கா, முத்ரா பாஸ்கர், அரவிந்த் கௌசிக், குரு பிரசாத், நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ஃபாரின்ல வந்து ராம்குமார்னு இருக்கான், சான் ஹோசேல இருக்கான், சாண்டியாகோல, அப்புறம் ரவிசங்கர் சுப்பிரமணியம், வெங்கட சுப்பிரமணியம், நெய்வேலி வெங்கட சுப்பிரமணியம், நிறைய எனக்கு சிஷியா இருக்கா. சில சமயம் பேர் கூட விட்டு மிஸ் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் இருக்கா. எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆற்றுல கிளாஸ் எடுக்கிறேன். ஆற்றுல கிளாஸ் எடுக்கும்போது என்ன, அவள் காமாட்சி, என்னுடைய ஒய்ஃப் பேர் காமாட்சி, அவள் என்ன பண்ணுறாளோ எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டும் கிளாஸும் எடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு சந்தோஷமா நான் ஃபேமிலியில கச்சேரியும் வாசின்னு நல்லா இருக்கேன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என் ஒய்ஃபை சொல்லணும், காமாட்சி ஈஸ்வரன். அவன் வந்து எனக்கு எந்த ஈஸ்வரனோட காமாட்சி இடையிலாமா, எனக்கு எந்த விதமான மற்ற எண்ணங்கள் வராமல் ஒன்லி சங்கீதம், ஒன்லி மிருதங்கம், ஒன்லி கிளாஸஸ், சிஷ்ய பசங்க, அவளுக்கு பண்ணி போடுறது இதுதான். இதனால எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லாம அவ பாத்துக்கிறா. அதாவது இந்த காலகட்டத்துல கூட ஒரு குருகுலம் போன்ற ஒரு கிட்டத்தட்ட குருகுலம் வச்சுக்கணும் நம்ம. சார், இப்போ இந்த 60 ஆண்டு உங்களுடைய பூர்த்தியை ரொம்ப கோலாகலமாக நீங்கள் வந்து உங்களுடைய சிஷ்யர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே எடுத்துட்டு கொண்டாட போகிறாங்க. அது வந்து நிஜமாவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு எங்களோட தொலைக்காட்சி நிலையமாக, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்துக்கு தான் வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்கீங்க. நான் ஆல் இண்டியா ரேடியோ தொலைக்காட்சியும் வேற வேற இல்லை. ஸோ எங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு அத்தனை பாராட்டுகளையும் கொடுக்குறோம். இந்த 60, 70, 80 இப்படி உங்களுடைய இது வந்து தொண்டு இசைக்கு நீங்க தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கணும். நீங்க அந்த போற்றி இருக்கிற அந்த உங்களுடைய குருமார்களும் சரி இறைவனும் சரி உங்களுக்கு எல்லா அருளையும் தரணும். நீங்க விரும்புற உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு எப்பவுமே நிச்சயமா துணை நிற்பாங்க. இந்த சந்தர்ப்பத்துல என்னை கூப்பிட்டு தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சி நிலையத்துல என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி எல்லாரும் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. மீண்டும் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சந்தோஷம் சார், நன்றி நேயர்களே.